எட்டு வழிச்சாலை நிலை குறித்து தமிழக முதல்வர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எட்டு வழிச்சாலை மீண்டும் வந்துவிடுமோ என்ற பயத்தில் பொதுமக்கள் உள்ளதாக கூறினார். நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் தமிழக அரசு விதித்துள்ள நிபந்தனைகளை தளர்த்தினால்தான் உண்மையான பயனாளிகள் பயனடைவார்கள் என தெரிவித்தார். கொரோனா பரவல் காலத்தில் தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளை ஏன் மூடவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக இந்த அரசாங்கம் மூடணும், இந்த நோய் தொற்று இருக்கிற காலத்தில் அந்த கடையை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்துக்கும் ஊரடங்கு போடுறாங்க, அதுக்கு மட்டும் ஊரடங்கு கிடையாதுங்கிறாங்க. எனவே அதில் நம்ம வந்து அரசனுடைய நடவடிக்கை சரியில்லை. அரசு வந்து அதை ஏன் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும் நடத்துகிறா என்ன தப்பு அதில்?